நாட்டில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 96 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் 1717 பேர் போட்டியிடுகிறார்கள். சத்தீஸ்கரில் 5 தொகுதி, ஜார்க்கண்டில் 4 தொகுதி, மத்திய பிரதேசத்தில் 8 தொகுதிகள், மராட்டியத்தில் 11, ஒடிசாவில் 4, உத்தரப்பிரதேசத்தில் 13, மேற்கு வங்கத்தில் 8 மற்றும் ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள 25 தொகுதிகள் மற்றும் தெலங்கானாவில் உள்ள 17 தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி வாக்குச்சாவடி மையங்களுக்கு இவிஎம் இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆந்திராவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 2387 பேரும் நாடாளுமன்ற தேர்தலில் 454 பேரும் போட்டியிடுகிறார்கள். மாவோயிஸ்டுகள் தாக்கமுள்ள அரக்கு, ரம்பச்சோடவரம், பாடூர் ஆகிய தொகுதிகளில் மாலை 4 மணி வரையும், சாலூர், பாலகொண்டா, குரபம் ஆகிய தொகுதிகளில் மாலை 5 மணி வரையும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மற்ற தொகுதிகளில் வழக்கம் போல காலை 7 மணி முதல் 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 46389 மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் 12438 வாக்குப்பதிவு மையங்கள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் மொத்தம் 1,06,145 பேர் ஈடுபட இருக்கிறார்கள். மொத்தம் தேர்தல் பணியில் 382218 பேர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். YSR காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணியும், பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனா கூட்டணியும் போட்டியிடுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.